பெரியவர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நம்முடைய பொடிக்கால்பாளையம் எமிரேட்ஸ் இஸ்லாமிக் அசோசியேஷன் 17வது வருடாந்திர கூட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இந்த அமைப்பின் முக்கிய நோக்கம் உதவி செய்வோம் உயர்வோம் என்ற ஸ்லோகத்துடன் இந்த அமைப்பை நாம் ஏற்படுத்திக் கொண்டு நம்மால் இயன்ற உதவிகளை செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். உதவி என்பது நம்முடைய இஸ்லாத்தில் மிக ஒரு அடிப்படையான ஒன்று. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் ஆரம்ப காலத்தில் உதவியைத்தான் செய்தார்கள். இஸ்லாமிய ஹிஸ்புல் புஸுல் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக மக்களுக்கு உதவி சேவை செய்தவர்களாக இருந்ததினால் அவர்களை அந்த மக்கத்து நகர மக்கள் எல்லாம் மிகவும் அன்போடும் பிரியத்தோடும் நேசத்தோடும் அவர்களை பார்க்கக்கூடியவர்களாக எம்பெருமானார் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்ததற்கு முக்கிய காரணம் அவர்கள் அடிப்படை ஆரம்பமே இந்த உதவி. இப்ப பார்த்தா இப்ப உதவிக்குள்ள எத்தனையோ உதவிகள் இருக்குது. ஒரு நாளைக்கு 25,000 பேர் பசியினாலையும் சாப்பாட்டினால ஏற்படக்கூடிய அந்த சரியான போஷாக்குள்ள சாப்பாடு சாப்பிடாததுனாலையும் 25,000 பேர் இறந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு நாலு செகண்டுக்கு ஒரு ஆளு மாரி இறந்துட்டு இருக்காங்க. அப்படி நம்ம வந்து உலகத்தில் உள்ளவங்களுக்கு பூரா நம்ம பசிப்பிடியா நம்ம பார்க்க முடியாது. அது ஒரு தனிப்பட்ட நபராலையும் முடியாது. அந்த நாட்டுக்காகவோ இல்ல அந்த ஒரு இந்த ஸ்டேட்டுக்காகவோ இல்ல அந்த ஊருக்காகவோ நம்ம நம்மளால உள்ள சில உதவிகளை செய்தே ஆகணும். ஏன்னா உதவிங்கிறது இஸ்லாத்துடைய அடிப்படையான ஒரு ஒண்ணு. அந்த உதவியை தான் நாம செஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம ஊரை சார்ந்த ஏழை குமர்களுக்கு மற்றும் கல்வியில் முதன்மையாக வரக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு சில உதவிகள் இப்படியாக உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கொடிக்கால்பாளையத்துக்கு இருக்கக்கூடிய இதுல இருக்கக்கூடிய எல்லாம் நிச்சயமா உறுப்பினராக இருப்பாங்க. அது இல்லாதவர்களும் இதுல இணைந்து உதவி செய்யறதுல நமக்குள்ள ஒரு வேறுபாடோ இருக்கலாம். செயல்பாடுகள்ல சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நான் ஒரு 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 காரணத்தை முன்னிட்டு ஒரு செயல் நான் செய்யக்குள்ள அது அப்படியே அதை ஏந்துக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இல்லை. அதுல சிறு வேறுபாடுகள் இருக்கலாம். அதையெல்லாம் நம்ம பகிர்ந்து பேசி கலந்து பேசி நம்ம ஒருமித்த ஒரு கையோட அதாவது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, ஒற்றுமை இன்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த மாதிரி நம்ம ஒற்றுமையா நம்ம கொடிக்கால்பாளைய மக்களுக்காக நம்மளால என்ன உதவிகளை செய்யறது நிச்சயம் அல்லாஹ்வுக்கு அது பொருத்தமான ஒரு செயலாக இருக்கும். அது அந்த அடிப்படையில் தான். ஏன்னா தனிப்பட்ட மனிதராக இருக்கக்கூடிய யாரும் ஒரு பெரிய உதவியை செஞ்சிட முடியாது. அந்த மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தா கூட, அதாவது வசதிகள் இருந்தா கூட வாய்ப்புகள் அமையாது. இந்த மாதிரி ஒரு அமைப்பின் மூலமாக நம்மளை இணைத்துக் கொண்டு அதில் செயல்படுவதன் மூலம் நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுடைய ஒரு திருப்பொருத்தத்தையும் ஒரு பெரிய நன்மையான காரியம் நாம் செய்ததற்கு அது நிச்சயம் ஒப்பாகும். அந்த அடிப்படையில தான் நம்ம இந்த மாதிரியான இந்த கூட்டத்தை நம்ம வந்து ஏற்படுத்தி இந்த அமைப்பை ஏற்படுத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களோட ஒத்துழைப்பு நிச்சயமா இருக்குது. இப்ப எனக்கு வரக்கூடிய பின்னால நம்முடைய செயலாளர் வந்து நம்முடைய செயல் திட்டங்கள் எப்படி இருக்கும் விரிவா இதுவரை என்ன செஞ்சோம் அப்படிங்கறத பத்தி விரிவா பேசுறது இருக்கிறாங்க. அதனால நான் உங்கள்கிட்ட மீண்டும் வேண்டிக்கிறது என்னன்னா,
நம்ம எல்லாமே ஒற்றுமையா இருந்து நம்ம கருத்துக்களை எல்லாம் அப்பாலும் தள்ளிட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக, ஒரு யாருக்காகவும் இல்ல, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து நன்மையான காரியத்தில் நம்ம ஈடுபடணும், நம்ம அதை ஏற்படுத்தி நம்ம அதை பயனடையணும்னு உங்களை கேட்டுக்கிட்டு, அடுத்தபடியாக நம்முடைய பொருளாளர் வந்து அந்த வரவு செலவு கணக்கு வந்து உங்கள்கிட்ட பார்த்தேன். بسم الله الرحمن الرحيم.